இந்திரா தான் இந்தியான்னு சொல்ல காலம், எல்லா தலைவர்களும் ஜெயிலில் இருந்தாங்க, யார்ட்டையுமே படவே கிடையாது. இந்திரா காந்தி அம்மாட்ட எல்லா அதிகாரங்களும், இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் சேர்ந்து மோடி அமித்ஷா கூட்டணி மாதிரி மிகப்பெரிய வலிமையான ஒரு ஃபோர்ஸ், ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்தும் போது இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டார். பிஜேபியை தோற்கடிக்கணும்னா வெறுமனே பிஜேபிக்கு எதிராக பேசுறது இல்ல மோடிக்கு எதிராக பேசுறது அது போதாது. ஒன்று, ஒற்றைக்கு ஒற்றைங்கிற போட்டி வரணும். ரெண்டாவது, மம்தா பானர்ஜி சிபிஎம் ஒன்றும் நாடு தழுவிய செல்வாக்கெல்லாம் கிடையாது, ஆனா அவங்க வந்து இங்க பேசுறதுதான் ரொம்ப பெருசா பேசுறாங்க என்று அவர்கள் வந்து கொஞ்சம் தக்கலாக கூறியதாகத்தான் நான். இது வந்து இந்தியா கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த பிரச்சனையை கொண்டு வராங்க. உடனடி சாத்தியமா ஒரே நாடு ஒரே தேர்தல்? நிச்சயமா கிடையாது. காரணம், நான்கு அல்லது ஐந்து திருத்தங்கள் நம்ம அரசியல் சாசனத்தில் செய்யணும். அப்படி செய்யும் போது வந்து 50% மாநிலங்களோட ஒப்புதல் வேண்டும். ஒரு பெரிய ப்ராசஸ். மாநில கட்சிகளை கிட்டத்தட்ட அழிக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட வெளிப்படையாக அது சொல்லப்பட்ட கொள்கை. ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே வருவதாக இருந்தால் டிசம்பர்ல வைக்க முடியாது, நவம்பர்ல தான் வைக்க முடியும். 1989 மட்டும் நவம்பர்ல தேர்தல் நடந்திருக்கு. அப்ப நவம்பர்ல தேர்தல் என்று வந்தால் குண்டுவெடிப்பு சோதனை வந்தவுடன் ஐநா சபையில கண்டன தீர்மானம் பாகிஸ்தான் கொண்டு வருது. இலங்கை நமக்கு ஆதரவா ஓட்டு போட்டு தீர்மானம் தோற்கடிக்கப்படுது. அதுக்கு கைமாறா நம்ம கொடுத்ததுதான் கச்சத்தீவு. செந்தில் பாலாஜியோட ஜாமீன் என்பது பெரிய குழப்பத்தில் இருக்கிறது. காரணம், குறைந்தபட்சம் வந்து செந்தில் பாலாஜி வழக்கு முடிவடையும் வரைக்கும் அவர் அமைச்சர் பதவியில் இருந்து விலக்கி வைப்பது என்பதுதான் திமுகவுக்கு நல்லது. பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியா கூட்டணி இது வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் நம்மிடையே வந்து அரசியல் விமர்சனம் மூத்த பத்திரிகையான தரா ஷியாம் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் இரும்புரை. சார், இன்னைக்கு இந்தியா கூட்டணி அந்த கூட்டமானது ரொம்பவுமே பேசு பொருளாக இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு பாஜகவுக்கு இவங்க டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும்? ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின்ல இருந்து ஆரம்பிச்சு ராகுல் காந்தியோட ஸ்பீச் எல்லாமே நேற்று கொஞ்சம் பேசு பொருளாக இருந்தது. ஸோ நீங்க சொல்லுங்க சார், எந்த அளவுக்கு இவங்க டஃப் கொடுப்பாங்க? எனது சொந்த அனுபவம் என்பது 1977 வந்து இந்திரா காந்திக்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயணன் லோக்நாயக் ஜேபி அமைத்த கூட்டணி. கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி மாதிரி தான், ஜனதா என்று பெயர். எல்லா கட்சிகளும் ஒரே சின்னத்தில் போட்டிக்கிட்டன. அது இப்போது வேறுபாடு. அந்த காலகட்டத்தில் வந்து 75 எமர்ஜென்சி. நான் வந்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். அடிப்படை சூத்திரம் என்னவென்றால், இந்திரா காந்திக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் இந்திரா காந்தி தோற்கடிக்கப்படுவார். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. அதாவது ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை சிதறவிடக்கூடாது. அப்போது 400 தொகுதிகள் எய்ம் வந்து 400 தான், ஜேபியோட எய்ம். நீங்கள் அப்போ இந்திரா காந்தியோட பாப்புலாரிட்டியை நீங்கள் கணக்கில் எடுக்கணும். அதாவது 71 பங்களாதேஷ் யுத்தத்தில் வெற்றி, 74 வந்து பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனை, அதில் உலக நாடுகள் கண்டனம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம கச்சத்தீவை அதனால தான் போச்சு. அணுகுண்டு வெடிப்பு சோதனை வந்தவுடனே ஐநா சபையில் கண்டன தீர்மானம் பாகிஸ்தான் கொண்டு வருது. இலங்கை நமக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு தீர்மானம் தோற்கடிக்கப்படுது. அதுக்கு கைமாறா நம்ம கொடுத்தது தான் கச்சத்தீவு. இந்த அளவுக்கு புகழ்கொடியின் உச்சத்தில் இருந்த இந்திரா காந்தி அம்மையார் எப்படி சரிக்கினார்? அவருக்கு எதிராக தேர்தல் தீர்ப்பு வந்தது. பிரதமராக தொடர முடியாது என்ற நிலை வந்த பிறகு எமர்ஜென்சி 75. எமர்ஜென்சி உலக நாடுகள் கண்டித்தன. 76 அப்படியே ஓடிச்சு. இடையில வந்து ஒரு பெரிய மாறுதலை செஞ்சார் சட்டமன்றம், பாராளுமன்றம் ரெண்டோட ஆயுளையும் வந்து 5 6 உயர்த்தினார். ஆனால் உலக நாடுகள் நெருக்குதலுக்கு பணிந்து வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அது எக்ஸ்டெண்டட் ஆயுள் காலத்தில் கொஞ்சம் காலம் பாக்கி இருந்துச்சு, இருந்தாலும் வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஜேபி வந்து அப்போ பீகாரில் அதுக்கு முன்பே பெரிய அளவுக்கான கூட்டங்களை எல்லாம் நடத்தி, இதே மாதிரி இந்தியா கூட்டம் மாதிரி தான் தொடர் கூட்டங்கள் அப்புறம் ரேலிகள் இதெல்லாம் நடத்தி, டிவியெல்லாம் இல்லாத காலம், கூட்டம் மூலமாக தான் மக்களை போய் பார்க்க முடியும். ஒரே ஒரு வேட்பாளர் இந்திரா காந்திக்கு எதிராக, ஒரே ஒரு வேட்பாளர். இந்திரா தான் இந்தியான்னு சொல்ல காலம், எல்லா தலைவர்களும் ஜெயிலில் இருந்தாங்க, யார்ட்டையுமே பணமே கிடையாது. இந்திரா காந்தி அம்மாட்ட எல்லா அதிகாரங்களும், இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் சேர்ந்தது மோடி அமித்ஷா கூட்டணி மாதிரி ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு ஃபோர்ஸ். ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்தும் போது இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டார். 400 தொகுதி தான் அப்பவும் எய்ம் பண்ணாங்க, 350 370 ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டார்.
தமிழ்நாடு கூட அதில் சேரலை, மல்டிபிள் கண்டஸ்ட் தான் தமிழ்நாடு. ஆனால் 294 இடங்களில் வந்து இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இந்த வரலாறு இப்போ திருப்பி வருது. அப்படின்னா இவங்க பிஜேபியை தோற்கடிக்கணும்னா வெறுமனே பிஜேபிக்கு எதிராக பேசுறது இல்லை மோடிக்கு எதிராக பேசுறது அது போதாது. ஒன்று ஒற்றைக்கு ஒற்றைங்கிற போட்டி வரணும், ரெண்டாவது பிஜேபிக்கு எதிரான அரசியலை எப்படி முன்னெடுக்க போகிறார்கள், மக்களுக்கு அதனால் என்ன நன்மை விளைய போகிறது, மாற்று திட்டம் என்ன வைத்திருக்கிறார்கள், இதை எல்லாவற்றையும் இவர்கள் சொல்ல வேண்டும். அதில் தான் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து ஒரு அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகப்படுகிறது. மற்றபடி அந்த ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்தி பல சின்னங்கள் இருந்தாலும் அது பரவாயில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதே உதாரணத்தில் ஜனதா வந்து அப்போ ஏர் உழவன் ஒரே சின்னம், ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஏர் உழவனில் ஜனதா கட்சி நிற்கலை, அவங்க வந்து ராட்டையில் தான் நின்னாங்க. ஏன்னா ராட்டை தான் இங்கே வந்து பாப்புலர் சின்னம். இப்படி சில மாநிலங்களில் ஏர் உழவன் சின்னம் வேண்டாம், எங்கள் மாநிலத்துக்கு இந்த சின்னம் தான் பொருத்தமானதுன்னு அவங்க நின்னாங்க, அந்த தலைமையும் அதை வந்து அங்கீகரித்தது. எனவே சின்னம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, எல்லாரும் ஒரே சின்னத்தில் நிற்க வேண்டாம், ஒரே பேனரில் நிற்கணும். அந்த ஒரு பேனருங்கிறது இந்தியாங்கிற அந்த ஒரு பேனர், ஆனால் ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்தணும், குறைந்தபட்சம் ஒரு 350 தொகுதிகள் இல்லாது அப்படி செய்தால் பிஜேபியை வீழ்த்தி விடலாம் என்பதுதான் எனது கணிப்பு. ஸோ ஆனால் இப்போ பார்த்தா இப்போ நாடாளுமன்ற பொதுக்கூட்டமும் வந்து நடக்க இருக்கு, அது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தாலும் பொது சிவில் சட்டத்தை வந்து அவங்க அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது இந்தியா கூட்டணி இதை வந்து எப்படி இவங்க அணுகுவாங்க, அவங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு இதாக இருக்கும். நீங்கள் சொல்வது சரிதான், பொது சிவில் சட்டத்தை அநேகமாக கொண்டு வருவார்கள் என்றுதான் நானும் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால் அது கிட்டத்தட்ட எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிந்த நிலைமையில் இருக்கிறது. ஜனாதிபதி ஒரு அவசர சட்டம் கூட பிறப்பிக்கலாம், அவசர சட்டம் பிறப்பிச்சுட்டு இந்த 5 நாள் நடைபெறுகிற கூட்டத்தில் வந்து அதற்கான ஒரு ரெகுலர் சட்டம் கொண்டு வரலாம். பொது சிவில் சட்டம் வந்து மாடர்ன் இந்தியாவுக்கு தேவை என்கிற அந்த கான்செப்டை வைப்பார்கள். அப்படி வைத்தால் இந்தியா கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் வந்து பொது சிவில் சட்டத்தை ஆதரிக்கின்றன. உதாரணமாக அரவிந்த் கெஜ்ரிவாலே ஆதரிக்கிறார், இடதுசாரிகளுக்கு பொது சிவில் சட்டத்திலே ஆர்வம் இருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் பொது சிவில் சட்டத்தை ஆதரிப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் வந்து எதிர்க்கும், சில கட்சிகள் அதை ஆதரிக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா கெஜ்ரிவால் இவங்க எல்லாருமே வந்து பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறப்போ ஒரு பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் வந்து ஒரு பெரும் கூட்டணி அமைச்சிருக்காங்க, அதுல முக்கிய குழுக்கள்ல பார்த்தா காங்கிரஸை சார்ந்தவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறதும் நம்ம நேற்று செய்திகள்ல அறிவிப்புகள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்ப இந்த பொது சிவில் சட்டம் வருவதன் மூலமாக ஒருவேளை இந்தியா கூட்டணி உடைப்பதற்கான ஒரு யுக்தி மாதிரி இதை பிரதமர் மோடி ஏதாவது ஒன்று செய்யலுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல பாஜக செய்வதற்கான இதா விஷயமா இந்த இது இருக்கலாமா இந்த கூட்டத்தோட? பாஜக அந்த முரண்பாடை சுட்டி காட்டும், ஆனால் இது வந்து ஜனதாவுக்கும் இந்தியாவுக்குமான வித்தியாசம் என்னவென்றால் ஜனதா வந்து ஒரே கட்சி ஒரே சின்னம் என்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் ஒரு 75-80% மாநிலங்களில் ஒரே சின்னம் தான். இங்கு வந்து அப்படி அல்ல. உதாரணமாக நம்ம திமுக கூட்டணி தமிழ்நாடு, இப்போ ராஜீவ் கொலை கைதிகள் விடுதலை, அதில் வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பெரிய முரண்பாடு இருக்கத்தான் செஞ்சுது. அதை தாண்டி கூட்டணி நீடிக்கிறது. இங்கு வந்து கிட்டத்தட்ட அது ஒரு தொகுதி பங்கீடு மாதிரி தான், கொள்கை அளவில் உடன்படணுங்கிற அவசியம் இல்லை, இந்தியாவிலேயே கொள்கை அளவில் உடன்படணுங்கிற அவசியம் இல்லை. பிஜேபி கூட்டணிக்குள்ளேயே சில கட்சிகள் வந்து எதிர்க்க தான் செய்யும், அண்ணாதிமுகவே எதிர்க்கும், பொது சிவில் சட்டத்துக்கு அவங்க ஆதரவு கிடையாது. இப்படி பிஜேபி கூட்டணிக்குள்ளேயே அந்த எதிர்ப்பு வரத்தான் செய்யும். எனவே அது மட்டுமே வந்து இந்தியா கூட்டணியை உடைப்பதற்கு போதுமானது அல்ல என்று தான் நான் நினைக்கிறேன். இந்தியா என்பது அது கூட்டணியாக ஏன் சொல்லப்படுகிறது என்றால் நாளைக்கு ஒருவேளை எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் போகும்போது யாரை முதலில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது வந்து ஜனாதிபதியோட விருப்பம் தான். ஆனால் ஜனாதிபதி வந்து பவுண்டு பை கேஆர் நாராயணன் டாக்டரின். கேஆர் நாராயணன் டாக்டரின் வந்து என்ன சொல்லுதுன்னா முதலில் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டியது வந்து தேர்தலுக்கு முன்பே ஒரு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணிக்கு பெரும்பான்மை இருந்தால் அதை முதலில் ஆட்சி அமைக்க அழைக்கணும். இப்போ தேர்தலுக்கு முன்பே வந்து ஒரு கூட்டணி இருக்குது, அது என்டிஏ, இன்னொரு கூட்டணி இந்தியா. அப்போ இந்தியாங்கிற அந்த கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருந்தால் அந்த கூட்டணியை அவர்கள் அழைப்பார்கள், இல்லையேல் வந்து என்டிஏ கூட்டணிக்கு அந்த வாய்ப்பு போய் சேர்ந்துடும். இரண்டாவது தான் வந்து தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கான மெஜாரிட்டி. அப்போ இந்தியாங்கிற கூட்டணி போஸ்ட் போல் அலையன்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பு தான் கிடைக்கும், மூணாவது வாய்ப்பு தான் தனிப்பெருங்கட்சி. எனவே தேர்தலுக்கு முன்பு ஏதாவது ஒரு வகையிலே வந்து ஒரு கூட்டணி அமைக்க வேண்டியது என்பது கட்டாயம்தான், அது தற்போதைய இந்தியாவின் மிகப்பெரிய கட்டாயம். இது போக என்டிஏவே வந்து 2018-2019 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பேனர்லாம் வந்து அண்ணாதிமுக கூட்டணி என்று வைக்கும் போது அமித்ஷாவே அதை கண்டித்து பேனர்களை எல்லாம் அகற்ற சொல்லி
தேசிய ஜனநாயக கூட்டணி என்று வைக்க சொன்னார். ஏன்னா இந்த டாக்டரினுக்காகத்தான், ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்காம போனால் என்ன செய்யறது என்கிற ஒரு எண்ணம் தான். எனவே அது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் நினைக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்பது பெரிய பிரச்சனை தான். இப்போ உதாரணமாக உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இதெல்லாம் தான் நாட்டோட தலைவிதியவே நிர்ணயிக்கிற மாநிலங்கள் மாதிரி. பிற மாநிலங்களில் ஏற்கனவே ஒரு கூட்டணி இருக்குது, தொகுதி பங்கீடு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை வரப்போகிறது கிடையாது, ஆந்திராவில் தொகுதி பங்கு, கேரளாவில் தொகுதி பங்கீடே வராது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் எப்படி தொகுதி பங்கீடு அங்கே பண்ண முடியும்? ஆனால் யார் ஜெயித்தாலும் வந்து அவங்க இந்தியா கூட்டணியில் தான் இருப்பாங்க, அதாவது பாரதிய ஜனதாவுக்கு எதிரான கூட்டணியில் தான் இருப்பார்கள். எனவே இந்த மத்திய மாநிலங்கள், குறிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு செல்வாக்கு அதிகமாக உள்ள மாநிலங்கள், அங்கே வந்து பெரிய புரிதலும் விட்டு கொடுத்தலும் வேணும். உதாரணமாக உத்தரப்பிரதேசம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 10-15% ஓட்டு சதவீதம் இருக்குது. ராகுல் காந்தியோட நடைபயணத்துக்கு பிறகு அவருக்கான இமேஜ் கூடி இருக்குன்னு அந்த கட்சி நினைக்குது. அப்போ பல தொகுதிகளில் ரெண்டு கட்சியுமே போட்டி போட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும், போட்டி போடுகிற விருப்பம் வரும். அந்த இடத்துல அந்த கட்சிகளோட தேசிய தலைமை ரொம்ப ஒரு கண்டிப்போடும் கரார் தன்மையோடும் நடந்து கொண்டு புரிதலோடும் விட்டு கொடுத்தலோடும் அந்த தொகுதி பங்கீடை அணுக வேண்டும். இன்னும் சொல்லப்படாத அகிலேஷ் யாதவ் தொகுதி பங்கீடை இப்போதே முடித்து விட வேண்டும் என்று கூறுவதன் காரணமும் அதுதான். இந்த இந்தியா கூட்டணி உடைப்பதற்காக பாஜக அரசு என்ன மாதிரியான தந்திரங்கள், வியூகங்கள் இதெல்லாம் வகுக்கலாம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க சார்? பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையிலே அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கி போவார்கள்? காரணம், பழைய ஜனதா அணியிலே இருந்தது ஜனசங்கம். ஜனசங்கம் இன்றைய பாரதிய ஜனதாவோட தாய் ஸ்தாபனம். அப்போ ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அது ஆபத்து என்பது அனைவருக்குமே தெரியும். பாரதிய ஜனதாவுக்கு அது ரொம்ப பழைய அனுபவம் தான், புதிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனவே எப்படியாவது இந்தியா கூட்டணியை வந்து உடைக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் முனைப்பு காட்டுவார்கள். முனைப்பு காட்டும்போது அதுக்கு மிக எளிதாக பலியாகக்கூடியது எதுன்னா ஆம் ஆத்மி. காரணம், டெல்லி பஞ்சாபில் இருக்கிற அவங்களோட மாநில அரசியல். அடுத்ததாக பலியாகக்கூடியது திரிணாமுல் காங்கிரஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து சிபிஎம் வந்து அவங்களோட பெரிய போட்டி. இப்போ உதாரணமாக இந்த குழு, இத்தனை பேர் கொண்ட குழுக்களில் சிபிஎம் எந்த இடத்துலையுமே இல்லை. இந்தியா கூட்டணியில் 3 கூட்டத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்க, சிபிஎம் வந்து இல்லை. உள்ளே பேசும்போது கூட மம்தா பானர்ஜி சிபிஎம்க்கு ஒன்றும் நாடு தழுவிய செல்வாக்கெல்லாம் கிடையாது, ஆனால் அவங்க வந்து இங்கே பேசுகிறது தான் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க என்று அவர்கள் வந்து கொஞ்சம் நக்கலாக கூறியதாகத்தான் நான் கேள்விப்பட்டேன். அதில் சிபிஎம்மோட ஒரு அந்த தொகுதி பங்கீடுல சிபிஎம்முக்கு எந்த அளவுக்கு மம்தா பானர்ஜி விட்டு கொடுப்பார்கள், இது ஒரு சிக்கல். ஒரே நாடு ஒரே தேர்தலே வந்து ஒரு வகையில் இந்தியா கூட்டணிக்கு சோதனை தான். என்ன காரணம்னா, ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல், இப்போ எல்லா மாநிலங்களிலும் வரணும்னு கூட அவசியம் இல்லை. 10 மாநிலம் எப்படி பார்த்தாலும் வந்து மக்களவைத் தேர்தலுக்கு முன்பின்னாக வந்து 10 மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் இருக்குது. சமீபத்தில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் போக இன்னும் 5 மாநிலம் இருக்குது. இந்த 10 மாநிலத்திலும் மக்களவைத் தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றாக நடத்துவது, அது வந்து இப்போ 2023 கடைசியிலோ இல்லை 2024 ஆரம்பத்திலோ நடத்துவது என்கிற அந்த முடிவெடுக்கப்பட்டால், இந்த 10 மாநிலத்திலுமான சிஎம் கேண்டிடேட் அவர்களுக்கான இடங்கள், இப்போ உதாரணமாக மேற்கு வங்காளம் சிஎம் கேண்டிடேட்டாக மம்தா பானர்ஜியை சிபிஎம் முன்மொழியுமா, இப்படியான பல கேள்விகள் வரும். இதுவே தனித்தனியாக நடக்கும்போது இந்த பிரச்சனை வராது. அதாவது தனித்தனியாக நடந்தால் எப்போவுமே மாநில பிரச்சனைகளை வந்து முன்வைத்து மாநில கட்சிகள் பிரச்சாரம் பண்ணிடும், பிரச்சனை கிடையாது. திரிணாமுல் காங்கிரஸ் வந்து சில மாநிலங்களில் இருக்கிறது, தேசிய கட்சி அந்தஸ்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்றாலும் இப்போதைக்கு அது வந்து மேற்கு வங்கத்தில் மட்டும் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநில கட்சி தான். அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி தொகுதி வேட்பாளர், திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ தொகுதி வேட்பாளர், அதே மாதிரி வந்து சிபிஎம்மோட எம்பி தொகுதி வேட்பாளர், சிபிஎம்மோட எம்எல்ஏ தொகுதி வேட்பாளர் எந்த முதலமைச்சருக்கு வாக்கு கேட்பார்கள்? இது வந்து இந்தியா கூட்டணியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த பிரச்சனையை கொண்டு வராங்க. இப்போ இது உடனடி சாத்தியமா ஒரே நாடு ஒரே தேர்தல்? நிச்சயமாக கிடையாது. காரணம், அதில் வந்து 54 அல்லது 5 திருத்தங்கள் நம்ம அரசியல் சாசனத்தில் செய்யணும். அப்படி செய்யும்போது வந்து 50% மாநிலங்களோட ஒப்புதல் வேண்டும். ஒரு பெரிய ப்ராசஸ், இவிஎம்மோட எண்ணிக்கையெல்லாம் போதாது, ஒரு 3 மடங்கு இவிஎம் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டியது வரும். விவிபேட் எண்ணிக்கை போதாது, 3 மடங்கு அதிகரிக்க வேண்டும், 3 மடங்குல கூட அதிகரிக்க வேண்டியது வரும். அப்போ எப்போ இது சாத்தியம்? 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தான் சாத்தியம், சாத்தியம் ஆகாமலும் போகலாம். அப்போ இப்போ எதுக்கு வந்து இந்த குழுவை அமைக்கணும்? ஏற்கனவே 3 குழு அமைச்சாச்சு, ஒரு பார்லிமெண்ட்ரி குழு, ஒரு நிதி ஆயோக் குழு, அப்புறம் ஏற்கனவே நம்ம லா கமிஷனோட ரிப்போர்ட்டு. போன வாட்டி 2018 பிரைம் மினிஸ்டர் அதே மோடி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி இதை ஆலோசிச்சார். 2019 தேர்தலுக்கு ஒன்றும் பிரயோஜனப்படலை.
அப்ப எதுக்கு இப்ப திருப்பி அதே பாயிண்ட கொண்டு வராங்க? ஏன் முன்னாள் ஜனாதிபதி தலைமையில குழு, முன்னாள் ஜனாதிபதி அவரோட ஜனாதிபதி உரையில, அது என்னதான் மத்தியஸ்தா எடுத்து கொடுத்த உரையாக இருந்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை ஆதரிச்சு தான் அவர் பேசியிருக்கிறாரு. அப்ப அவர் தலைமையிலான குழு வேற என்னத்தை சொல்ல போகுது? அது குழுவோட பிற உறுப்பினர்கள் யாரு? குழுவுக்கான அரசாணை எப்போ வெளியிட போறாங்க? குழுவுக்கான ரெஃபரண்டம் என்ன? எதுவுமே இல்லை. இன்னும் முடிவு பண்ணல. முடிவு பண்ணாமலே வந்து அதை அறிவிக்கிறாங்க. உடனே நட்டா போய் பார்த்து அவருக்கு பூச்செட்டுலாம் கொடுக்குறாரு. என்ன காரணம்? காரணம் என்னவென்றால், இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையில இந்த மனப்பேதம் வரும். ஒரே நேரத்தில் தேர்தல், இப்போ உதாரணமாக கேரளாவே எடுத்துக்கோமே, கேரளாவில் ஒரே நேரத்தில் தேர்தல் வந்தால் முதலமைச்சருக்கும் ஓட்டு கேட்கணும், அதே நேரத்தில் வந்து மக்களவைத் தேர்தலில் எம்பிக்கும் ஓட்டு கேட்கணும். அது வந்து இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையில முரண்பாட்டை ஏற்று தோற்றுவிக்கும். இது நமக்கு நல்லது தான், பிஜேபியோட ஒரு தந்திரம் தான் இது. அதே மாதிரி பார்த்தா இந்த இவ்வளவு பெரிய கட்சிய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது, இப்போ எல்லாருமே பிஜேபிக்கு எகெயின்ஸ்டா நம்ம வந்து வீழ்த்தணும் அப்படின்னு எல்லாருமே பேசினாங்க. ஆனா இது கடைசி வரைக்குமே இந்த டீம் பாண்டிங் அப்படியே இருக்கிறது வந்து சாத்தியமா சார்? கடினம் தான். அதாவது சாத்தியம், மிக எளிதாக சாத்தியம்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சொல்றப்பே சொல்லியிருப்பாங்க, நாங்கள் முடிந்தவரை எல்லாருமே வந்து எதிர்த்து நாங்க நிப்போம், பிஜேபி எதிர்த்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் சொல்ல முடியும். சிம்பிள் ரீசன் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து சித்தாந்த ரீதியாக பாரதிய ஜனதா எதிர்க்கப்படுகிறது. சரியோ தவறோ, இங்கு வேறு சித்தாந்தம். அது கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் பழமையான ஒரு சித்தாந்தம். ஒரு 75-80 வருடமாக நமக்கு அரசியல் வளர்ச்சி இருக்கு. நம்ம இடஒதுக்கீடு கொள்கைன்னு எடுத்தா அது கிட்டத்தட்ட 1920 100 இயர்ஸ் பேக், முத்தியா முதலியார் கம்யூனல் ஜீவோ வந்து 100 வருஷம் ஆக போகுது. அப்படியான ஒரு பாரம்பரியம் கொண்டது தமிழ்நாடு என்பதால் இங்கு பிஜேபிக்கு இருப்பது சித்தாந்த ரீதியான எதிர்ப்பு. பிற மாநிலங்களில் அப்படி இல்லை. பிஜேபி ஒரு கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கட்சி. ஆக ஒரு கட்சி ரீதியான ஒரு மக்களாட்சியிலே ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கும் இடையில இருக்கிற அது போட்டி அரசியல் தான், லாவணி அரசியல் தான், சித்தாந்த அரசியல் இல்லை. அப்படி வரும்போது பிஜேபிக்கு எதிராக இயன்றவரை போராடுவோம் என்றுதான் அவர்களால் சொல்ல முடியும். ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க வந்து ஒற்றுமைப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, மாநில கட்சிகளை கிட்டத்தட்ட அழிக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட வெளிப்படையாக அது சொல்லப்பட்ட கொள்கை. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரியான இந்த முயற்சி இப்போது கைகூடாவிட்டாலும் அடுத்த முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அப்போது அவர்கள் அதை நிறைவேற்ற பார்ப்பார்கள். இப்போ நிறைவேற்ற பார்க்கும்போது யார் பாதிக்கப்படுவார்னா, மாநில கட்சி தான். காரணம் என்ன அப்படின்னா, மாநில சுயாட்சிங்கிற அந்த சித்தாந்தம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1967 இருந்து இருக்கு. நமக்கிட்ட இருந்து இப்ப எல்லா மாநிலங்களும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தை எடுத்து கொண்டு வருகின்றன. என்றைக்கு வந்து மொழிவாரி மாநில பிரிவினை வந்துச்சோ அன்னைக்கே மாநில அபிலாஷைகள் வந்து கூடிருச்சு, மாநில உணர்வுகள் கூடிருச்சு. அப்படி இருக்கும்போது மாநில கட்சிகள் அவசியம் தேவை இந்த நாட்டுக்கு. காரணம், பல நேரங்களில் வந்து நம்ம ரீஜனல் இன்ட்ரெஸ்ட் இல்லாம நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எல்லாமே நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இந்தியா ஒரே நாடு தான், ஆனா தேசங்களின் தேசம் இல்ல. சாதாரண அல்வா மேட்டர்லயே திருநெல்வேலி அல்வா வேற ருசியில இருக்கும், இங்க மதுரை அல்வா பக்கத்துல ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி மதுரை அல்வா வேற ருசியில இருக்கும். அங்க வந்து ஒரு மீன் குழம்பு வைக்கிறது வேற டேஸ்டா வைப்பாங்க, இங்க வேற டேஸ்டா வைப்பாங்க. நாகப்பட்டினம் வேதாரண்யத்துல நீங்க வைக்கிற உணவு முறைகள் வேற, நாங்க வைக்கிற உணவு முறைகள் வேற, இல்லையா? ஒரு சாதாரண ஒரு மாநிலம், மாநிலத்தோட ஒரு 3-4 மாவட்டங்கள்லயே இவ்வளவு மாறுபாடு இருக்கும்போது இந்தியா எவ்வளவு பறந்து விரிந்த தேசம், எத்தனை வகையான மாறுபாடுகள் இருக்கும். இதை ஏன் ஒரே தேசமாக நீங்க பார்க்கணும், ஒரே மாதிரியான கலாச்சாரமாக ஏன் மாற்ற முயற்சிக்கணும்? அப்ப எல்லாருமே வந்து இட்லி சாப்பிடுவாங்களா, இல்ல எல்லாருமே சப்பாத்தி சாப்பிடுவாங்களா? நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற ஒரு நாடு, அந்த நாடு இப்படியே இருந்துட்டு போட்டுமே, எதுக்கு வந்து நீங்க வலுக்கட்டாயமாக இதை திணிக்கிறீர்கள்? இது வந்து மாநில கட்சிகளுக்கான சோதனை. காரணம், மாநில கட்சிகள் இருப்பதா இல்லாமல் போவதா என்பதை வந்து அடுத்து வரவிருக்கிற பிஜேபி ஆட்சியின் நீட்சி தான் வந்து உணர்த்தும். எனவே மாநில கட்சிகள் இதை விட்டு கொடுக்காது இந்தியா கூட்டணியிலே என்று நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஒன்ன தவிர சிபிஐ வந்து பெரிய நேஷனல் பிரசன்ஸ் இல்லை. சிபிஎம்க்கு நேஷனல் பிரசன்ஸ் இருந்தாலும் கூட ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் அதுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, மற்றபடி எல்லாருமே மாநில கட்சி தான். இந்தியா கூட்டணியில் இருக்கிற அது பீகாரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேச சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அந்தந்த மாநிலத்துக்குள்ளதான் அவங்களோட ஆதிக்கம் இருக்கு. அப்படியான சூழ்நிலையில் மாநில கட்சிகளுக்கு தங்கள் கட்சிகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருப்பதால் இந்தியா கூட்டணியை வந்து எப்படியாவது அவர்கள் வந்து கரை சேர்த்து விடுவார்கள் என்பது எங்களை போன்றவர்களின் கணிப்பு. இப்ப இந்தியா கூட்டணி பார்த்தா இது பேசுபொருள் ஆயிட்டு. நேற்றுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினாங்க, ராகுல் காந்தி பேசினாங்க,
அரசியல் வட்டாரத்துல கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களே சொன்னாங்க பிஜேபிக்கு நாங்க வந்து கொஞ்சம் பயத்தை கொடுத்துட்டோம். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சொல்றப்ப கூட சொன்னாங்க இவங்களுக்கான பாஜகவுக்கான கவுண்டவுன் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆனா இந்த பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறதும் வந்து கொஞ்சம் பேசு பொருளாவே இருக்கு. என்னன்னா நிதிஷ்குமார் வருது சொல்றாங்க, சில பேர் கெஜ்ரிவால் அவங்களோட ஆம் ஆத்மி இதுன்னு சொல்றாங்க. ஒரு பிரபலமான ஒரு வெப்சைட்ல அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ரெக்கமெண்ட் பண்றதுக்கானதும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் எல்லாமே வந்துச்சு. சோ பிரதமர் வேட்பாளர் யாராக இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? பிரதமர் வேட்பாளர் என்று தேவையில்லை என்பதுதான் என் கருத்து. ஈவன் பிஜேபியை கூட நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லையே 2014. நரேந்திர மோடி வந்து பிரச்சார குழுவோட தலைவர், அதனால பிரதமர் வேட்பாளராக இருப்பாருங்கிறது ஒரு யூகம் தான். நம்ம வந்து எம்பிக்கோ எம்எல்ஏக்கோ தானே ஓட்டு கேட்கிறோம். ஸ்டாலினே வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி நம்ம ஓட்டு கேட்கறதே இல்லை. ஆனால் அது எல்லாருக்கும் தெரியும். இப்படித்தான் இப்ப 2004 பிரதமர் வேட்பாளர் கிடையாது காங்கிரஸுக்கு. அப்ப யூபிஏ வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ், ப்ரீ போல் அலையன்ஸ் கிடையாது. பிரதமர் வேட்பாளர்லாம் ஒன்றும் கிடையாது. கலைஞர் மட்டும்தான் சோனியாவே வருக சொக்கத்தங்கமே வருகன்னு சொன்னாரே தவிர பிற மாநிலங்களில் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. தேர்தலுக்கு பிறகு பிஜேபி தனிப்பெருங்கட்சி 180 or 190 இடங்களோ பெற்றிருந்தார்கள். ஆட்சி அமைக்க முடியாதபடி மற்றவர்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். மன்மோகன் சிங் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மன்மோகன் சிங்கே ஒரு ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் தான். அவர் புக்கோட தலைப்பே ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் தானே. அவரே எதிர்பாராத விதமாக தற்செயலாக வந்த பிரைம் மினிஸ்டர் தானே. 10 வருடம் ஆட்சி புரிந்தார் அல்லவா. அப்படி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை நோக்கி இவர்கள் போக வேண்டாம் என்பதுதான் என்னை போன்றவர்களின் கருத்து. ஏன்னா அதில் குழப்பங்கள் வரத்தான் செய்யும். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அதை பார்த்தேன், அந்த செய்தியை பார்த்தேன். பட் அரவிந்த் கெஜ்ரிவாலோட செல்வாக்கு என்பது அதிகபட்சமாக டெல்லி பஞ்சாப் கோவாவில் ஒரு சில பகுதிகள். நாடறிந்த தலைவர் அவ்வளோதானே தவிர வேற பெரிய ஓட்டு வங்கியெல்லாம் நாடு தழுவிய அளவில் கிடையாது. ராகுல் காந்திக்கு இருக்கு. இப்போ 2019 விட இப்போ வந்து அவரோட இமேஜ் உயர்ந்திருக்கிறது என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்தியா கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் வந்து அதற்கு ஒத்து வராது என்பதுதான் என் கருத்து. எனவே மோடியை பிரதமராக நீடிக்க வேண்டுமா வேண்டாமா அந்த கேள்விக்குள்ளே இருந்துட்டு பாரதிய ஜனதா என்கிற கட்சி, அந்த கட்சி வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிற, இந்தியாவுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற பின்னடைவுகள், அதை எப்படி நம்ம சரி செய்ய போகிறோம், என்ன மாதிரியான செயல் திட்டங்களை வந்து முன்னெடுக்க போகிறோம், இப்படியான ஒரு ஆக்கப்பூர்வமான பிரச்சாரத்துக்கு போவது தான் நல்லது. பாரதிய ஜனதாவே ஒரு வகையில் இதுக்கு உதவி செஞ்சிடும். எப்படின்னா ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே வருவதாக இருந்தால் டிசம்பரில் வைக்க முடியாது, நவம்பரில் தான் வைக்க முடியும். 1989 மட்டும் நவம்பரில் தேர்தல் நடந்திருக்கு. பாராளுமன்ற தேர்தல் நவம்பரில் நடந்திருக்கு. அப்போ நவம்பரில் தேர்தல் என்று வந்தால் இப்போ கால அவகாசமே கிடையாது. அப்போ இந்தியா கூட்டணியில் வேறுபாடுகள், கருத்து மாறுபாடுகள் இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இருக்காது. ரொம்ப வேகமாக அவங்களும் வந்து கேண்டிடேட் செலெக்ஷன் அதை நோக்கி போக வேண்டியது வரும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு நம்ம கேண்டிடேட் வெற்றி பெறணும், நம்ம எம்பி இந்த தொகுதியில் நமக்கு வந்து எம்பி தொகுதி கிடைக்கணும், இப்படியான ஒரு சிந்தனை வரும். சில இடங்களில் போட்டி தவிர்க்க இயலாததான் இருக்கும். ஆனால் அந்த 350 இடங்களில் ஒற்றைக்கு ஒற்றைங்கிற போட்டி சரியாக வந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா ஒருவேளை மக்களவைத் தேர்தலை முன்கூட்டியே நடத்துவது என்று முடிவு செய்தால் இந்தியா கூட்டணிக்கு அது லாபம் என்பது என் கணக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்முடைய தமிழக அரசியல் களத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய இந்த விவகாரம் மீண்டும் மறுபடியும் வந்து பேசுபொருளாக செய்திகளாக நிறையா வந்துகிட்டு இருக்கு. இல்லை அவர் வந்து சில செய்திகள்லாம் வந்து அவர் வந்து விசாரணைக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சில பேப்பர்லாம் நியூஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ மீண்டும் அமலாக்கத்துறையோட ஒரு கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் சில இது சொல்லியிருக்காங்க, இல்லை அவர் வந்து சரியாக பதில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான சில நியூஸ் எல்லாமே வெளியானுச்சு. ஸோ இது திமுகவுக்கு எந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் சார், மறுபடியும் அழுத்தத்தை கொடுக்குமா? செந்தில் பாலாஜியோட ஜாமீன் என்பது அது பெரிய குழப்பத்தில் இருக்கிறது. காரணம் அது உச்ச நீதிமன்றத்திலேருந்து வந்த ஒரு டைரக்ஷன் என்பதால் ஜாமீன் வந்து இங்கே லோக்கலாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறது தான் என்னோட கருத்து. அது போக செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது என்பது சரியல்ல. அவர் வந்து அமைச்சராக தொடரும் வரை அவருக்கு ஜாமீன் கிடைக்காது. காரணம் அமைச்சராக தவறுன்னு நான் நினைக்கிறேன். காரணம் எது எப்படி இருந்தாலும் துறை இல்லாத அமைச்சர் வந்து மக்களாட்சிக்கு சரியாக வருமா? அதாவது அவர் மேல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை, நிரூபிக்கப்படும் வரை அனைவரும் நிரபராதிகள் தான். எம்எல்ஏவா தான் இருக்கிறாரு, எம்எல்ஏ தகுதி இழப்பு இல்லை, எனவே அமைச்சராக இருக்கலாம். இது ஒரு வாதம். ஆனால் இதை மாற்றி பார்த்தால் துறை இல்லாத அமைச்சருக்கு செலவு செய்வது யார்? மக்கள் தானே. துறை இல்லாத அமைச்சருக்கு அமைச்சரவை கூட்டு பொறுப்புங்கிற கோட்பாடு எப்படி பொருந்தும்? ஒரு அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்பு இருக்கு, ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கூட்டு பொறுப்புனா அமைச்சரவை எடுக்கிற முடிவுக்கு எல்லா அமைச்சர்களும் வந்து
ஜாயிண்ட்லி ரெஸ்பான்சிபிள். செந்தில் பாலாஜியும் சேர்த்து, ஆனால் செந்தில் பாலாஜியிடம் துறையே இல்லை. ரொம்ப ஒரு வினோதமான ஒரு விஷயம். இந்தியாவில் துறையில்லாத அமைச்சர்கள் இருந்திருக்காங்க, ராஜாஜியே கூட துறையில்லாத அமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஆனால் அது தவறுன்னு ஆரம்பத்துல இருந்தே வந்து பெரிய பெரிய சட்ட மேதைகள்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. குறைந்தபட்சம் வந்து செந்தில் பாலாஜி வழக்கு முடிவடையும் வரைக்கும் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கி வைப்பது என்பதுதான் திமுகவுக்கு நல்லது. ஓகே சார், நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு ரொம்ப நன்றி சார்.